கல்வியகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தொடர்ச்சியாக ஈவி எக்ஸாமுக்கு தயாராகக்கூடிய வகையில் பல விடயங்களை வந்து பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். இதன் அடிப்படையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் சார்ந்த அறைமுக பகுதியைத்தான் வந்து இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விடயம் உங்களுக்கு முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி கொள்ளுங்க, மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, இதுல பகுதி ஒன்றின் அடிப்படையில் தான் நாங்கள் போக போறோம். பாருங்க, சரியான விடையினை தெரிவு செய்து அதன்கள் கோடிடுக. இதுதான் இங்கு தரப்பட்டிருக்கின்ற வினா. பாருங்க, முதலாவது வினாவை பாருங்க. பின்வரும் இயல்புகளுள் எது கணினி தலைமுறைகளுடன் அதிகரித்து செல்கின்றது? எங்களுக்கு தெரியும் கணினியுடைய தலைமுறைகள் 5 இருக்கின்றது. முதலாம் தலைமுறை கணினி, இரண்டாம் தலைமுறை கணினி, மூன்றாம் தலைமுறை கணினி, நான்காம் தலைமுறை கணினி, ஐந்தாம் தலைமுறை கணினிகள் என்று 5 தலைமுறை கணினிகள் இருக்கின்றது. இந்த 5 தலைமுறை கணினிகளிலும் தொழில்நுட்பம் என்பது மிக முக்கியத்துவமானது உண்டு. இந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் முறைவழியாக்க கதிதான் வந்து மிக முக்கியத்துவமாக பேசப்பட்டது உண்டு. எனவே இங்கு எவை அதிகரித்து கொண்டு சென்றது என்று சொல்லி பார்த்தோம் என்றால், முறைவழியாக்கத்தினுடைய கதிகள் தான் இங்கு வந்து அதிகரித்து சென்றமேனி வந்து எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் ஒரு தலைமுறை கணினியிலிருந்து இன்னும் ஒரு தலைமுறை கணினிக்கு முறை வழியாக்களினுடைய கதி அதிகரிப்பதுதான் இங்கு வந்து நோக்கமாகவும் வந்து கொள்ளப்பட்டது. அடுத்த இரண்டாவது வினா, கணனியினுடைய தந்தை என அழைக்கப்படுபவர் யார் என கேட்கப்பட்டிருக்குது. எங்க எல்லாருக்குமே தெரியும், சார்லஸ் பபேஜ் என்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன் இவர் கணனியினுடைய தந்தை என அழைக்கப்படுகிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இவர் தான் முதல் முதலில் கணனியின் உள்ளீடு, முறைவழியாக்கம், வெளியீடு என்கின்ற முறைகளை வந்து முதல் முதலில் அறிமுகப்படுத்தியமையினால் இவரை வந்து கணனியினுடைய தந்தை என்று சொல்லி இவர் நாங்கள் என்ன செய்கிறோம், அழைத்துக் கொள்கிறோம். அடுத்தது மூன்றாவது வினா, பின்வருவனவற்றுள் கணனியின் பண்பாக அமையாதது எது என கேட்கப்பட்டிருக்கிறது. முதலாவது துல்லியமானது, இரண்டாவது வேகமானது, மூன்றாவது அனுபவம் வாய்ந்தது, நான்காவது உணர்ச்சியற்றது. உங்களுக்கு தெரியும் கணனியுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு துல்லியமானது, வேகமானது மற்றும் உணர்ச்சியற்றது. ஒரு இதொரு மனிதர்கள் இல்லை, ஒரு உயிரினங்கள் இல்லை, உணர்ச்சிகளாக இருக்கிறதுக்கு இல்லையா? ஆகவே இவை ஒரு உணர்ச்சியற்ற பொருளாகத்தான் இருக்கும். ஆகவே இவை ஒரு அனுபவம் வாய்ந்தது என்பது மிகவும் பொருத்தமான விடை, பொருத்தம் அற்ற ஒரு விடையாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது, தகவல் என்பது என்ன என்று சொல்லி இங்கே கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் தகவல் என்பது வந்து எங்களுக்கு தெரியும் தரவுகள் சரியான வகையில் ஒழுங்கமைப்புக்கு உட்படுத்தப்படுகின்ற போது அவை தகவல்களாக மாற்றப்படும் என்பது இங்கே எல்லாருக்குமே தெரியும். இதன் அடிப்படையில் இங்கே உங்களுக்கு கேட்கப்பட்ட விடையும் அதுதான். இங்கே வந்து தகவல் என்றது என்ன என்று தான் இங்கே கேட்டிருக்கிறாங்க. ஆகவே முறைவழியாக்கப்பட்ட தரவுகள் இங்கு தகவல்கள் என அழைக்கப்படுகின்றது. அடுத்து ஐந்தாவது வினா, பின்வருவனவற்றுள் எது ஒரு தகவல் ஆகும் என்றதை கேட்டிருக்காங்க. இப்போ நேரத்தில் தகவல் என்பது என்னென்று கேட்டிருந்தாங்க. அஞ்சாவது வினாவில் தகவல் என்பது என்ன என்று உதாரணங்கள் மூலம் உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. எனவே இங்கு தகவல் என்பதை நாங்கள் வந்து சரியான வகையில் அவதானிக்கின்ற பொழுதும் எங்களுக்கு தெரியும் மாணவரினுடைய பெயர், 2 மாணவரினுடைய உயரம், 3 குமாரின் பிறந்த திகதி, 4 பாமாவின் மொத்த புள்ளி. எங்களுக்கு தெரியும் ஏனைய அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தரவுகளாக கொள்ளப்படுகின்றது. எனவே குமாரனுடைய பிறந்த திகதி தான் இங்கு வந்து தகவல்களாக கொள்ளப்படும். ஏனென்றால் நாங்கள் ஒரு ஆளுடைய பிறந்த ஆண்டு திகதி எழுதுகின்ற போது ஒரு ஒழுங்கமைப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்வோம், எழுதி கொள்வோம். ஆகவே இங்கு பிறந்த ஆண்டு திகதி என்பது வந்து ஒரு தகவல்களாக இருக்கும். அடுத்து ஆறாவது வினாவை பாருங்க. கணினியில் நுண்முறை வழியாக்கி அறிமுகப்படுத்தப்பட்ட காலப்பகுதி பின்வருவனவற்றுள் எதை பொருத்தமாக கொள்ளலாம் என கேட்கப்பட்டிருக்கிறது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும் நுண்முறை வழியாக்கிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது எங்களுக்கு தெரியும் வந்து 4 தலைமுறை கணினிகளில். எனவே 4 தலைமுறை கணினிகளின் போது 1975 தொடக்கம், 1989 ஆண்டு காலப்பகுதியான் இங்கு மிகவும் ஒரு பொருத்தமான ஒரு விடைகளாக அமையும். அடுத்தது ஏழாவது வினாவும் வந்து பாருங்க. தீர்மானங்களை எடுப்பதில் தரவானது என்று சொல்லி கேட்டிருக்காங்க. தீர்மானங்களை எடுப்பதில் தரவானது எப்படிப்பட்டது என்று கேட்டிருக்கிறாங்க. எனவே எங்களுக்கு தெரியும் மிக திருத்தமானதாக இருக்க வேண்டும். ஒரு தரவு தீர்மானம் எடுப்பதில் மிக திருத்தமானதாக அமைய வேண்டும். அப்போதுதான் அந்த தரவும் மிகவும் ஒரு சரியான ஒரு தரவுகளாக இருக்கும் என்பதை நாங்கள் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது எட்டாவது வினா, பின்வருவனவற்றுள் கணனி தலைமுறைகளுடன் பொருத்தமான சரியானது எது என கேட்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, முதலாவது ஒருங்கிணைந்த சுற்றுக்கள், அதாவது ஐசி, முதலாம் தலைமுறை கணினிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டன. இல்லை, முதலாம் தலைமுறை கணினிகளில் வெற்றிட குழாய்கள் தான் பயன்படுத்தப்பட்டது. இரண்டாம் தலைமுறை, அதாவது இரண்டாவது வெற்றிட குழாய்கள் இரண்டாம் தலைமுறை கணினிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டன. வெற்றிட குழாய்கள் இரண்டாம் தலைமுறை கணினிகள் அல்ல, இரண்டாம் தலைமுறை கணினிகளில் டிரான்சிஸ்டர்கள் பயன்படுத்தப்பட்டது. மூணாவது டிரான்சிஸ்டர்கள் மூன்றாம் தலைமுறை கணினிகளில் பயன்படுத்தப்பட்டன. மூன்றாம் தலைமுறை கணினிகளில் டிரான்சிஸ்டர்கள் பயன்படுத்தப்படவில்லை, ஒருங்கிணைந்த சுற்றுகள் பயன்படுத்தப்பட்டன.
அடுத்தது நான்காவது மிகப்பெரிய ஒருங்கிணைந்த சுற்றுகள் நான்காம் தலைமுறை கணினிகள் பயன்படுத்தப்பட்டன. இதுதான் மிகவும் பொருத்தமான விடை. அல்லது உங்கள்கிட்ட இதில் கேட்பாங்க வந்து அதாவது வந்து நுண்முறை வழியாக்கி பயன்படுத்தப்பட்டது என்றதும் இங்கே வந்து ஒரு சரியான வழியாகத்தான் அமையும். அடுத்தது ஒன்பதாவது வினாவை பாருங்க. பின்வருவனவற்றுள் G2C அரசாங்கத்திடமிருந்து பிரஜைகளுக்கான சேவைகள் தொடர்பானவை யாவை என கேட்டிருக்கிறாங்க. இதில் ஏ வந்து தொடர்புறா முறையில் காப்பத்து சாதாரண தர பெறுபவர்களை பார்வையிடுதல், பி வந்து தொடர்புறா முறையில் உணவுப் பொருட்களின் கட்டளைகளை தெரிவு செய்தல், சி வந்து தொடர்புறா முறையில் வாகன அனுமதி பத்திரங்களினை புதுப்பித்தல் என்று சொல்லி வழங்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும் G2C என்றது வந்து தெரியும் எங்களுக்கு சரியான வகையில். அதாவது வந்து அரசாங்கத்தால் வந்து ஒரு பிரஜைக்கு வந்து செய்யக்கூடிய சேவைகளை வந்து எடுத்து காட்டக்கூடியதாக இந்த G2C என்றது இருக்கும். அதாவது கவர்மெண்ட் டு வந்து கவர்மெண்ட் டு சிட்டிசன் என்று சொல்லி சொல்லுவாங்க. கவர்மெண்ட் டு சிட்டிசன் என்றதான் வந்து இங்கே அரசாங்கத்திடம் இருந்து பிரஜைகளுக்கான சேவைகள் என்று சொல்லி சொல்லுவாங்க. இதன் அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் உணவுப் பொருட்களை வந்து நாங்கள் அரசாங்கத்திடம் இருந்து இந்த ஆன்லைன் மூலம் வாங்கிக் கொள்வது இல்லை. ஆகவே அது வந்து மிகவும் பொருத்தமற்ற விடைகளாக இருக்கும். எனவே இதற்குரிய சரியான விடைகளாக A, C என்பது வந்து சரியான விடைகளாக அமையும். அடுத்தது பத்தாவது வினா, பின்வருவனவற்றுள் தகவலுடன் ஒப்பிடும்போது தரவாக பயன்படுத்தத்தக்கது யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும் தரவாக அமைவது வந்து எப்பயுமே ஒழுங்குபடுத்தப்படாமல் காணப்படும். எனவே இதற்குரிய சரியான விடையாக அமைவது தொலைபேசி எண்ணின் இறுதி நான்கு இலக்கங்கள் என்பதுதான் இதற்கான சரியான விடை. அடுத்தது பதினோராவது வினாவை பாருங்க. முதலாவது கணனி செய்நிரலாளர் என அழைக்கப்படுபவர் யார் என கேட்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும் முதலாவது சார்ல்ஸ் பபேஜுக்கு சரியான செய்நிரல்களை உருவாக்கி கொடுத்தவர் தான் இந்த அடா ஆகஸ்ட் லவ்லேஸ் என்றவர் வந்து தான். இது ஒரு கேர்ள்ஸ், இவைதான் வந்து காணப்படுகின்றமை எங்களால் வந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது பதினோராவது வினா, கணனி தலைமுறைகள் மற்றும் வன்பொருள் தொழில்நுட்பங்கள் தொடர்பான சரியான தொடர்பு எது என கேட்கப்பட்டிருக்கு. நான் நீளத்தோடு சொன்னது மாதிரி தான் முதலாம் தலைமுறை கணினிகளில் வந்து வெற்றிட குழாய்களும், இரண்டாம் தலைமுறை கணினிகளில் டிரான்சிஸ்டர்கள் பயன்படுத்தப்பட்டது, மூன்றாம் தலைமுறை கணினிகளில் வந்து ஒருங்கிணைந்த சுற்றுகளும், நான்காம் தலைமுறை கணினிகளில் பேரளவு ஒருங்கிணைந்த சுற்றுகளும் பயன்படுத்தப்பட்டது. எனவே இதன் அடிப்படையில் இதற்குரிய சரியான விடைகளாக அமைய போவது வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதாக இருக்கும். அடுத்தது பின்வருவனவற்றுள் முதல் இலத்திரனியல் கணனியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. எங்களுக்கு இதெல்லாம் உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்கள் அடிக்கடி வரக்கூடிய ஒரு வினாபத்திரமாக இருக்கும். எனவே இதை தொடர்ச்சியான வகையில் வந்து பிரிண்ட் எடுத்து வடிவா இந்த வீடியோ வடிவா அவதானித்து படித்துக்கொள்ளுங்க. எனவே எங்களுக்கு முதல் முதலில் பயன்படுத்தப்பட்ட கணனிகளாக இருக்கிறது வந்து தெரியும். இனியாக்ன்றது தான் வந்து இதற்குரிய சரியான முறையாக இருக்கும். அடுத்தது வந்து பாருங்க, இலங்கையில் தகவல் தொழில்நுட்பத்தினுடைய தந்தை என அழைக்கப்படுபவர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதற்கான சரியான விடை பேராசிரியர் V.K. சமரநாயக்க என்பதுதான் இதற்கான சரியான விடை. அடுத்தது பதினைந்தாவது வினாவினை பாருங்கள். முதலாம் தலைமுறை கணனி மொழிகள் பற்றிய பின்வரும் கருத்துக்களில் சரியானது எது. முதலாம் தலைமுறை கணினிகள் நான் நேரத்தோடு சொன்ன மாதிரி இல்லையா, முதலாம் தலைமுறை கணினிகளில் லோ லெவல் லேங்குவேஜ் மொழி தான் பயன்படுத்தப்பட்டது. இந்த முதலாம் தலைமுறை கணினிகள் வந்து பெரிய ஒரு அதாவது ஒரு வீடு போன்ற ஒரு அறைகள் போன்ற ஒரு இடத்திலான் வந்து இந்த முதலாம் தலைமுறை கணினிகள் வந்து இருந்ததை வந்து எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கு வந்து வெப்பம் மிகவும் அதிகமானதாகவும் மின்னுகர்ச்சி மிகவும் அதிகமானதாகவும் இருந்ததுடன் இங்கு கீழ்மட்ட மொழிகள் தான் வந்து இங்கு வந்து பயன்படுத்தப்பட்டதனை வந்து எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அடுத்தது பதினாறாவது வினாவை பாருங்க. ஒரு நகரத்தின் மலைவீழ்ச்சி ஒரு நாள் முழுவதாக ஒரு மணித்தியாலத்துக்கு இடையில் அவதானிக்கப்பட்டு அட்டவணைப்படுத்தப்பட்டது. இவ் அட்டவணையில் உள்ள வெப்பநிலையானது பின்வருவனவற்றுள் எவ்வகை தரவினை சார்ந்திருக்கின்றது என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் இங்கு வந்து அவதானிப்புகள் மூலமே வந்து இங்கே வந்து தரவுகள் வந்து சேகரிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும் எண்பெருமானங்கள் சார்ந்திருந்தால் அது வந்து அளவை சார்ந்த தரவுகளுக்குள்ள போயிருக்கும். இங்கு அவதானம் என்கின்ற போது அவை வந்து பண்பு சார் தரவுகளாக இருக்கும். தரவுகள் என்கின்ற போது பிரதானமாக நிறைய தரவுகள் இருக்குது. பச்சை தரவு, பந்தி தரவு, தொடர் தரவு, தொடர்ச்சியற்ற தரவு, அளவு சார் தரவு, பண்பு சார் தரவு என்று சொல்லியெல்லாம் நிறைய தரவுகள் இருக்குது. எனவே இங்கு அவதானிப்பு என்பது வந்து ஒரு பண்பு சார்ந்த தரவுகளாக இங்கு நோக்கப்படுகிறது. அடுத்தது பதினேழாவது வினா, பின்வருமனவற்றுள் இலங்கையின் G2G தொடர்பான கூற்றுக்களுள் சரியான விடை எது என சொல்ல கேட்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும் G2G என்றது வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் என்றதான் வந்து இங்கே பொருள் கொள்ளப்படுகின்றது. எனவே கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் என்றதன் அடிப்படையில் வந்து நீங்கள் இதை சரியான வகையில் நோக்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது தொடர்புறா வகையில் வந்து விசா விவரங்கள் பற்றிய விவரங்கள், அரசாங்க சட்டங்கள் மற்றும் இலங்கை சுங்க விவரங்கள், உல்லாச பயணிகளுக்கான உதவிகள் மற்றும் இலங்கை படங்கள் என்றவாறாக தரப்பட்டிருக்கிறது. எனவே இவை மூன்றும் மிகவும் பொருத்தமான விடை. இவை மூன்றும் கவர்மெண்ட் டு கவர்மெண்டோட தான் தொடர்பினை வந்து பேணப்படுகின்றது. எனவே ABC எல்லாம் வந்து மிகவும் சரியான விடைகளாக அமையும்.
அடுத்தது 18வது வினாக்களை வந்து அவதானியுங்கள். 18வது வினாக்களை அவதானிச்சுங்கன்றால் உங்களுக்கு மிக இலகுவான முறையில் வந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலங்கையின் அதாவது பின்வருமனவற்று இலங்கையில் G2B அதாவது பிஸ்னஸ் G2B தொடர்பான கூற்றுக்களை கருதுக. பாருங்க, இடை செயற்பாடு மற்றும் பணக்கொடுப்பனவு சேவைகள், வியாபாரங்களை பதிவு செய்தல் மற்றும் வங்கி தகவல்கள், வர்த்தக அமைய தகவல்களின் வியாபார முதலீடுகள் என்றவாறாக உங்களுக்கு இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவை மூன்றும் வந்து வர்த்தகங்களுடன் தொடர்புடையதாக, பிஸ்னஸுடன் தொடர்புடையதாகத்தான் அமைய பெற்றிருக்கின்றது. ஆகவே ஏபிசி ஆகிய எல்லாம் வந்து இதற்கு சரியான வழிகளாக அமையும். அடுத்தது 19வது வினாக்களை பாருங்க. பின்வருமனவற்றுள் இலங்கையில் G2E இல்லையா, இ என்றது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி என்று சொல்லி சொல்லுவாங்க, கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி என்று சொல்லுவாங்க, தொடர்பான கூற்றுக்களை கருதுக என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. பாருங்க, தொடர்புறா முறையில் படிவங்களினை பெறுதல், தொடர்புறா முறையில் வர்த்தக மானி மற்றும் சுற்று நிறுவங்களினை தயாரித்தல், தொடர்புறா முறையில் கடன் வசதிகள் பற்றிய விவரங்களினை பெற்றுக்கொள்ளுதல் என்றவாறாக கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவை மூன்றும் வந்து கவர்மெண்ட் டு எம்ப்ளாயினுடன் தொடர்பட்டதாக அமைகின்றது. எனவே இங்கு ஏபிசி என்றது வந்து மிகவும் ஒரு சரியான விடைகளாக அமைய பெற்றிருக்கின்றது. அடுத்தது 20வது வினாக்களை வந்து பாருங்க. பின்வரும் கூற்றுக்களினை கருதுக என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஏ வந்து செய்தித்தாள்களுடன் சஞ்சிகளும் கியூஆர் முறைகளையும் பயன்படுத்தப்படுகின்றது. பி வந்து செல் தொலைபேசி உதவியுடன் இணையத்துடன் தொடர்பினை ஏற்படுத்தி கியூஆர் குறிமுறை விவரத்தினை பெறுதல். சி வந்து வரவினை அறிக்கையிடுவதற்கு ஏடிஎம் போர்டுகள் பயன்படுத்தப்படுது. இவற்றில் சரியானவை எவை என கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே இங்கு சரியானதாக அமைய போகிறது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரியும் ஏயும் சியும் தான் வந்து மிகவும் சரியாக அமையும். ஏனென்றால் செய்தித்தாள்கள் சஞ்சிகைகள் கியூஆர் முறைகளை பயன்படுத்தி மிகவும் மேற்கொள்ளப்படுவதனை மிகவும் அதிகமான முறையில் மேற்கொள்ளப்படுவதனை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல வரவு அறிக்கைகளை பதிவிடுவதற்கு இந்த ஏடிஎம் பொருள்கள் அதிக அளவு பயன்படுத்தப்படுவதனையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சாரி, இங்கு வரவுகளை வந்து அறிக்கை செய்வதற்கு ஏடிஎம் பொருள் இல்லை, இங்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் தான் பயன்படுத்தப்படும். எனவே சி என்றது மிக பொருத்தமான விடை. ஏயும் பியும் தான் பெறும். ஏனென்றால் செல்பேசி உதவிகளுடன் இணையத்தினை தொடர்பினை ஏற்படுத்தி கியூஆர் முறைகளின் விவரத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. எனவே இங்கு சரியான விடைகளாக அமைய போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் வந்து சரியான விடைகளாக அமையும். சி என்றது பிழையான விடை. வரவினை அறிக்கையிடுவதற்கு எங்களுக்கு ஏடிஎம் பொருள் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் தான் வந்து எங்களுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. எனவே இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த 20 வினாக்களினையும் நன்றாக அவதானித்தேன். இதுக்குரிய விடைகளை வந்து நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுக்குரிய விடைகளை வந்து இந்த இவி எக்ஸாமுடைய எனது குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த பிடிஎஃபை பிரிண்ட் எடுத்து இதுக்குரிய விடைகளை செய்து பாருங்கள். இன்னும் ஒரு இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் அறைமுக பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் மேலும் பல வீடியோக்கள் உங்களுக்கு வர இருக்கிறது. எனவே மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு உங்களுடைய நண்பர்களுடனும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.